உலக தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைக்கும் வானொலி தமிழமுதம். இதுவோர் உலகத் தமிழோசை. எதிர்வரும் சனிக்கிழமை 29ஆம் தேதி பாரிஸ் மாநகரத்திலே தமிழ் தந்தை என்று விளிக்கப்படுகின்ற தனிநாயகம் அடிகளாரின் நூற்றாண்டு விழா நடைபெற இருக்கின்றது. இந்த நூற்றாண்டு விழாவை பாரிஸ் நகரத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற தமிழ் பற்றாளர் எம் ரவீந்திரன் அவர்களை இப்பொழுது நாங்கள் வானொலியில் சந்திக்கின்றோம். வணக்கம் ரவீந்திரன் அவர்களே.
வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. தமிழ் தந்தை, உலக தமிழ் தந்தை என்று விளிக்கப்படுகின்ற தனிநாயகம் அடிகளாரை அவருடைய நூற்றாண்டு விழாவை நீங்கள் பாரிஸ் மாநகரத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். இப்படி ஒரு விழாவை, அதுவும் தனிநாயகம் அடிகளாரின் நூற்றாண்டு விழாவை பாரிஸ் நகரத்தில் நடாத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது என்பதை முதலில் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குமா? நிச்சயமாக, நான் சிறுவயதில், எனக்கு 10 வயதாக இருந்த பொழுது தன்னகம் அடிகளார் அப்போதான் இந்த உலகத்தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தை நிறுவுவதற்கு பரந்த அளவில் உலகெங்கும் ஓடித்திருந்த நேரங்களில் என்னுடைய தந்தையார் எனக்கு இவரை பற்றி நிறையவே சொல்லியிருக்கின்றார். அதை விட என்னுடைய தந்தையார் என்னுடைய கேட்ட கேள்வி எனக்கு 10 வயதாக இருக்கும் பொழுதே கேட்டது, இந்த மண்ணில் நாங்கள் ஏன் அவதரித்தோம் என்பதை பற்றி சிந்திக்கின்ற எண்ணம் உனக்கு இருக்கின்றதா என்று கேட்ட பொழுது நான் அதிர்ந்து போனேன். காரணம், எனக்கு அந்த வயதில் அதை பற்றி சிந்திக்கிற எண்ணம் இல்லை, விளையாட்டு வயது. அப்பொழுதுதான் சொன்னார், மண்ணில் பிறந்ததுக்கு நாங்கள் பிரயோசனமாக ஏதாவது செய்ய வேண்டுமென்றால் நாங்கள் சார்ந்திருக்கும் மொழி, எங்கள் மண், எங்கள் இனம் சார்ந்து ஏதாவது சிந்திக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியிருந்தார். அவ்வளவுதான், அதுக்கு மேலே அவர் சொல்ல இல்லை. அப்போ நாங்கள் கிட்டே எனக்கு எப்படி இது சிந்திக்கிறதுக்கு இப்போ வயது போதான்னு சொன்ன பொழுது சொன்னார், நீ தொடர்ந்து பத்திரிகைகளை படித்து வா. அப்பொழுது வனவிதா தன்னகம் அடிகளாருடைய சேவை இப்பொழுது உலகெங்கும் பரந்த அளவில் அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அவர் என்ன செய்கின்றார் என்பதை தொடர்ந்து அவரை தொடர்ந்து வா என்று சொன்னார். அப்பொழுது அன்றிலிருந்து எனக்கு அவர் சம்பந்தமான தகவல்களை அறிய வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர் சம்பந்தமான விடயங்களை நான் பத்திரிகைகள் வரும் பொழுதெல்லாம் தேடி படிப்பதுண்டு. அதன் பின் வெளியில் வந்த, அதாவது பள்ளிக்கூட படிப்பு முடிந்து வெளியில் வந்த காலங்களிலே அவர் சம்பந்தமான விடயங்களை தேடினேன். அப்பொழுது அவர் தமிழுக்கு ஆற்றியிருக்கும் தொண்டு மிக அளப்பரிய தொண்டு. அதாவது உலகிலேயே இன்றைக்கு நான் அறிந்த வரையில் இன்றைக்கு 20வது நூற்றாண்டிலே வனவிதா தன்னகம் அடிகளார் தமிழுக்கு ஆற்றியிருக்கின்ற தொண்டு போன்று உலகத்தில் அவருக்கு ஈடு இணையாக சர்வதேச அளவில் யாரும் இல்லை. அப்பொழுதுதான் எனக்கு அந்த எண்ணம் தோன்றியது, இவருடைய சேவையை எப்படி எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதினால் இந்த இவருடைய பிறந்தநாள், 100வது பிறந்தநாள் வருகிறது என்பது எனக்கு 2010ஆம் ஆண்டு, அதாவது இடையில் கொஞ்ச காலம் மறந்துவிட்டேன். மறந்தேன்னு சொன்னால், இவர் 80ஆம் ஆண்டு இறந்தார். இறந்ததன் பின் இவருடைய செய்திகள் பரவலாக இல்லை என்றாலும் கூட இவர் சம்பந்தமான புத்தகங்களை நான் தொடர்ந்து படிப்பதுண்டு. காரணம், அவருடைய பேச்சுகள் ஒவ்வொன்றிலும் அந்த உணர்வு, தமிழ் உணர்வும் பற்றும் நிறைந்தே இருந்தது. கூடுதலாக ஆங்கிலத்தில் தான் அவர் புத்தகங்கள் எழுதியிருந்தார் என்றாலும் கூட தமிழில் கிடைப்பது அரிது. எனக்கு ஆங்கில புலமை அவ்வளவு இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு படித்து தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவுண்டு. அந்த வகையில் அவருடைய எழுத்துக்களை தேடி படித்ததன் பயனாக எனக்கு அவர் மீது மிகவும் பக்தி என்றே சொல்ல வேண்டும். அந்த எண்ணத்தில் 2010ஆம் ஆண்டு கவியரசர் கண்ணதாசன் கலையரங்கம் நடத்தி வருகின்றோம். அந்த கண்ணதாசன் செய்தி அனுப்புவார்கள் தமிழகத்திலிருந்து. அந்த செய்தியிலே இவருடைய பிறந்த நாள், 97வது பிறந்தநாள் என்று 2010ஆம் ஆண்டு சொன்ன பொழுது, அப்போ இன்னும் 2 வருடத்தில் இவருடைய 100வது பிறந்தநாள் வருகின்றது, இதை செய்வோம் என்று நான் 2 வருடங்களுக்கு முன்னமே இது மனதில் ஆழமாக பதிந்த ஒரு விடயம். அந்த வகையில் 2011ஆம் ஆண்டு உலகத்தோல் பண்பாட்டு இயக்கத்தின் 11வது மாநாடு பாரிஸ் நகரில், அதாவது எப்ரிலில் நடந்தது. அதை முழுக்க முழுக்க அதுக்காக பாடுபட்டு உழைத்து அந்த நேரத்தில் அந்த மேடையில் கூட நான் இதை அறிவித்தேன். அடுத்த வருடம் வனவிதா தன்னாமுடையாருடைய 100வது பிறந்தநாள் வருகின்றது, அதை சிறப்பாக இந்த பிரான்சில் செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த வகையில் இந்த விழாவை முன்னெடுத்திருக்கின்றோம். இன்னும் பல நிறைய விடயங்கள் அவரை பற்றி பேசலாம். உங்களுடைய அந்த கேள்விக்கு இவ்வளவும் போதுமென்று நினைக்கிறேன். ஒரு கலை விழாவை நடத்துவது, ஒரு ஆண்டு விழாவை நடத்துவது என்பது பெரிய சிரமம் இல்லை, அதாவது சிரமம் இல்லை என்றே கூறவில்லை, பெரியதாக சிரமம் இருக்காது. ஆனால் ஒரு தமிழ் அறிஞருடைய விழாவை, அதுவும் நூற்றாண்டு விழாவை ஏற்பாடு செய்கின்ற பொழுது பல்வேறு விதமாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கும், பல்வேறு தரப்பினரை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இருந்திருக்கும். ஆகவே அவற்றையெல்லாம் எவ்வாறு நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டீர்கள், யார் யாரையெல்லாம் இந்த விழாவுக்கு நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள் என்கின்ற விவரத்தை கூறக்கூடியதாக இருக்குமா? நான் இந்த விழாவை செய்வோம் என்று முடிவு கட்டி ஆரம்பித்த பொழுது எனக்கு வாய்த்த ஒரு சந்தர்ப்பம், மலேசியாவில்
பன்னாட்டு பகுத்தறிவாளர் மாநாடு ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள். என்னுடைய நண்பர் மதிவாணன் அவர்கள் இது சம்பந்தமாக எனக்கு தமிழகத்திலிருந்து இந்த விழா நடைபெறுகின்றது வருவீர்களா என்று கேட்டார். அப்பொழுது எனக்கு தன்னகம் அடிகளார் வந்து மலேசிய பல்கலைக்கழகத்தில் இந்தியவியல் துறையில் தமிழ் துறைக்கு பொறுப்பாக இருந்தபொழுது இருந்திருக்கின்றார் என்பதை முன்பே தெரிந்து வைத்திருந்தேன். அப்பொழுது பார்த்தேன் இவர் சம்பந்தமான விடயங்கள் வெளியில் 2011 அளவு வெளியிலே தேடக்கூடிய மாதிரி இருந்திருக்கவில்லை. காரணம் புத்தகங்கள் குறைவாக இருந்தது. அப்போ நான் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் அதே நேரம் பன்னாட்டு பகுத்தறிவாளர் மாநாடு மலேசியாவில் நடந்தபொழுது அதை பயன்படுத்தி அதில் கலந்து கொண்டு அங்கே சென்றிருந்தேன். அப்பொழுது மலேசியா யூனிவர்சிட்டியிலே இருக்கின்ற சச்சிதானந்தம் ஐயான்னு சொல்லி அவர் இவருடைய மாணவராக இருந்தவர். மற்றது முதல் உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற்றதும் மலேசியா பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழகத்துக்கும் சென்று அவர்களையெல்லாம் சந்தித்து இவர் சம்பந்தமான விடயங்கள் தேடினேன். அப்பொழுது அவர் உண்மையிலேயே எனக்கு பெரும் ஆச்சரியம் என்னவென்றால் முதலாம் தேதி பிப்ரவரி மாதம் லீவு நாள், அதாவது 2012 முதலாம் தேதி பிப்ரவரி மலேசியாவிலே லீவு நாள், அன்று பல்கலைக்கழகம் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு 2ஆம் தேதி திரும்பி வர வேண்டும் என்பதனால் அவரை தொடர்பு கொண்ட பொழுது உடனடியாக அவர் விசேட அனுமதி பெற்று எங்களை அழைத்து பல்கலைக்கழகத்தில் இவர் சம்பந்தமான தகவல்களை எங்களோடு பரிமாறிக்கொண்டார். அதை விட அவர் எனக்கு அவர் படிப்பிலே மிகவும் மிகவும் உயர்ந்த நிலையில் உள்ள ஒருவர். அவர் இவர் சம்பந்தமாக சொன்ன பொழுது கையெடுத்து நான் விழாவை செய்கிறமன்றது எனக்கு வணக்கம் கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னது என்னை மிகவும் நெகிழ வைத்த விடயம். காரணம் இப்படி ஒரு மகானுக்கு விழா எடுப்பது என்பது பெரிய விடயம். அதை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு இறை ஆசி கிடைக்கட்டும், தொடர்ந்து செய்யுங்கள். ஆனால் அவர் தான் நான் இப்போது அவரை நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டிருந்தேன். ஆனால் அவர் எனக்கு பிரயாணம் செய்வது, நான் வயதானவர், பிரயாணம் செய்வது கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் என்னுடைய வாழ்த்துக்கள், உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லி தன்னுடைய தொடர்பாடலையும் தந்திருந்தார். அதுதான் முதல் படி. அவரிடம் இருந்து ஒரு புத்தகம் ஒன்று கிடைத்தது, ஒரு அதாவது திருச்சியிலே வாழ்கின்ற அமுதன் அடிகள் என்று சொல்லி ஒரு அவரும் ஒரு பாதிரியார், அவரும் இவர் சம்பந்தமாக புத்தகங்கள் இருக்கின்றார். வனவிதா தன்னகமடிகளாருடைய பேரிலே ஒரு கல்லூரி ஒன்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதாவது தனிநாயகம் அடிகளார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜேர்னலிசம் என்ற ஒரு கல்லூரி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவரும் எங்களோட தொடர்பில் வந்தார். அவரையும் தொடர்பு கொண்டேன். அதன் பின் ஒவ்வொன்றாக ஒவ்வொருவராக தொடர்பு கொண்டு வந்த பொழுது இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் புலவர் அரியநாயகம் என்று நெடுந்தீவிலே MBCCS அதாவது கோஆப்ரேட்டிவ் பிரிவராக இருக்கிறார். அவரையும் தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான தகவல்களை கேட்டேன். அவருடைய உறவினர் ஜியா நடேசன் என்று சொல்லி ஜெர்மனியிலே ஒரு பெண்மணி இருக்கின்றார். அவரும் இவருடைய தன்னகமண்டிகளுடைய உறவினர். நாங்கள் இந்த சம்பந்தமாக டிஆர்டி தமிழ்நொழியில் இந்த விழா செய்ய போகிறோம்னு அறிவித்த பொழுது அவர் அதை தெரிந்து கொண்டு என்னோட தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான விடயங்களை தந்திருந்தார், சொல்லியிருந்தார். அதன் பின் ஒவ்வொன்றாக ஒருவரை தொடர்பு கொள்ள துவங்கின உடனே அப்படியே படிப்படியாக நீங்கள் இவரை கேளுங்கள், இவரை கேளுங்கள், இவரை கேளுங்கள் என்று நிறைய தொடர்புகள் எனக்கு கனடாவிலே இவருடைய உறவினர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை தொடர்பு கொண்டேன். அவர்களுடைய தொடர்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கொழும்பிலே இருந்தவர்களை தொடர்பு கொண்டேன். நியூசிலாந்தில் இருந்தவர்கள், ஆஸ்திரேலியாவில் இருந்தவர்கள், அக்கிராச்சியத்தில் இருந்தவர்கள் என்று இவரோட தொடர்பில் இருந்தவர்கள் எல்லோரையும் தொடர்பு கொண்டு இவர் சம்பந்தமான தகவல்களை திரட்டினோம். ஆனால் உண்மையிலேயே இவருடைய தகவல்கள் நிறையவே இணையதளத்தில் இருக்கின்றது. அது ஒன்றே போதுமானதாக இருந்தது. ஏனென்றால் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உள்ள நூலகங்களில், லைப்ரரிஸில் இவருடைய ஆக்கங்கள், இவர் என்ன தமிழுக்காக செய்தார் என்பதை இன்றும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே எல்லா நூலகங்களிலும் இவருடைய பெயரிலே இவருடைய ஆக்கங்கள் இருக்கின்றது. தமிழ் மொழி மற்ற மொழிகளோடு இவ்வளவுக்கு மற்ற மொழிகளிலிருந்து எவ்வளவு சிறப்பு பெறுகின்றது என்பதை இவர் தெளிவாகவே ஆங்கில மொழியிலேயே எழுதியிருக்கின்றார். மற்ற ஐரோப்பிய, ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லா இடத்திலும் உள்ள எல்லா அறிஞர்களுடைய ஆய்வுகளுக்கு நிகராக தன்னுடைய ஆய்வுகளை இவர் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் பதித்து வைத்திருக்கின்றார். அந்த விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதன் நிமித்தம் நான் பல தகவல்களை சேகரித்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது.
யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த விழாவில் கலந்து கொள்ள வருகின்றார் பேராசிரியர் கலாநிதி சண்முகதாஸ் அவர்கள். அவருடைய பாரியார், அவருடைய துணைவியார் பேராசிரியை கலாநிதி மனோன்மணி சண்முகதாஸ் அவர்கள். நான் இவர்களை பற்றி 2-3 வருடங்களுக்கு முதல் தெரிந்து கொண்ட பொழுது, முன்பு இருந்தாலும் கூட எனக்கு 2-3 வருடங்களுக்கு முன்தான் இவரோடு சம்பந்தப்பட்டவர் என்ற விடயம் தெரிய வந்தது. அதாவது 1970 பாரிஸ் மாநகரில் நடந்த 3வது உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் பொழுது வனவிதா தன்னாயகம் அடிகளாரே இவர் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களை தன்னோடு கூட்டி வந்து இந்த மாநாட்டில் பங்கு பெற்ற வைத்து அதன் சிறப்பை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்திருக்கின்றது அவருக்கு. அதைவிட 4வது உலகத்தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடந்த பொழுது பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்கள் தன்னகமடிகளாரோடு சேர்ந்து இயங்கியிருக்கின்றார். அந்த வகையில் தன்னகமடிகளார் சம்பந்தமாக பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கு நிறையவே விடயங்கள் தெரியும். அவர்கள் சம்பந்தமாக அவர் கட்டுரைகளும் எழுதியிருக்கின்றார். அந்த வகையில் நான் முடிவு செய்தது, எங்கள் குழுவினரோடு கலந்து ஆலோசித்து முடிவு செய்தது பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களை இந்த விழாவில் நிச்சயமாக பங்கு பெற்ற வைக்க வேண்டும் என்று, என்றால் பொருத்தமாக இருக்கும். அவருடைய துணைவியார் வந்து நான் சொல்ல தேவையில்லை. அவர் ஜப்பானிய மொழியை கற்று ஜப்பான் பல்கலைக்கழகத்தில் இந்து சமயம் சம்பந்தமாக விரிவுரையாளராக இருந்திருக்கின்றார். நிறையவே உலக அனுபவம் உள்ளவர்கள், நிறையவே தமிழ் பற்றாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள். அந்த வகையில் அவர்களுக்கு இவர் சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பொருத்தமானவர்கள் என்று அவர்கள் இதுவரையும் அழைத்திருக்கின்றோம், நாங்களே அழைத்திருக்கின்றோம், அவர்களும் வருகின்றார்கள். அதைவிட அமுதநடிகள் கலந்து கொள்ள சற்று முடியாமல் போய்விட்டது. அவர் கடைசி நேரத்தில் அவருக்கு பயணம் செய்வது கொஞ்சம் சிரமமாக இருந்ததினால் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இங்கே ஃபாதர் எஸ்ஜே இம்மானுவேல் அவர்களை அழைத்திருக்கின்றோம். அவரும் வருவதாக உறுதியளித்திருக்கின்றார். இன்னும் பலர் கலந்து கொள்வதற்கு இருக்கின்றார்கள். நீங்கள் 29ஆம் தேதி நடாத்துகின்ற தனிநாயகம் அடிகளார் 100ஆண்டு விழாவில் என்னென்ன நிகழ்ச்சிகளை நீங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள், அதனை பற்றி இப்பொழுது எடுத்து கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். கலை நிகழ்ச்சிகள் என்று தொல்லியல் நாடகம், தமிழ் நாடகம் இடம்பெற இருக்கின்றது, நாட்டுக்கூத்தும் இடம்பெற இருக்கின்றது, மற்றது கிராமிய நடனங்கள் இருக்கின்றது, பரதநாட்டியம் வழங்க போல் பரதநாட்டியம் இருக்கும், மற்றது இளைஞர்களுடைய குழந்தைகளுடைய ஒரு நடன பாடல் காட்சிகளும் இடம்பெறும். கூடுதலாக அறிஞர்கள் கலந்து கொண்டு உரையாற்றும் நிகழ்வு நிறையவே இருக்கும். ஏனென்றால் இன்றைய சந்ததியினருக்கு தன்னக மடிகளார் சம்பந்தமான விடயங்களை தெரியப்படுத்த வேண்டும் என்ற முக்கியம் முழுக்க முழுக்க இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த விழாவின் நோக்கமும் கூட. எதிர்கால சந்ததிக்கு எங்களுடைய தமிழ் தந்தையை நாங்கள் அறிமுகம் செய்து வைக்கின்ற நோக்கோடும் நீங்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றீர்கள். இந்த விழாவுக்கு உங்களுக்கு எவ்வகையான ஆதரவுகள் கிடைத்திருக்கின்றன, குறிப்பாக தமிழ் இலக்கிய துறை சார்ந்தவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என்போரை பொறுத்தவரையிலே உங்களுக்கு எப்படியான ஆதரவுகள் கிடைத்தன என்பதை எடுத்து கூறுவீர்களா? முதலில் இந்த விழா சம்பந்தமாக தெரிவித்ததும் நாங்கள் இவரை வனபிதா என்று குறிப்பிட்ட உடனேயே தமிழகத்திலிருந்து பேராசிரியர் ஔவை நடராஜன் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார், நீ வனபிதா என்று அவரை தனியாக அழைக்க வேண்டாம், அவரை இவர் உலகத்தமிழ் தந்தை என்ற பெயருக்கு பொருத்தமானவர், எனவே அவரை உலகத்தமிழ் தந்தை என்று அழையுங்கள் என்று ஊக்கமும் தந்தார். இவர் சம்பந்தமாக அவர் நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். நியூசிலாந்திலிருந்து முன்னாள் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு இவர் சம்பந்தமான விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். நியூசிலாந்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ் மணி என்று மணி பற்றி எழுதிய ஆறுமுகம் என்பவர், தேவராஜன் என்பவர், இவர்கள் இவர் சம்பந்தமான விடயங்கள் நிறையவே குறிப்பிட்டு அது சம்பந்தமாக எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அமெரிக்காவிலே டாக்டராக இருக்கின்றார், எம்டியாக இருக்கின்றார் சேனான்னு சொல்லி கனகசபையின் மகன், அவர் இவர் சம்பந்தமாக நான் அவரை தொடர்பு கொண்ட பொழுது அவர் பேராதனியா பல்கலைக்கழகத்தில் தான் கல்வி கற்றுக்கொண்டிருந்த காலத்திலே இவர் அங்கே விரிவுரையாளராக இருந்திருக்கின்றார் தன்னாயகமடிகளார். அப்பொழுது அங்கே ஒரு முருகன் கோவில் ஒன்று அமைப்பதற்கு முழுக்க முழுக்க இவர் பாடுபட்டு அமைத்தது தனக்கு வியப்பை தந்தது என்று, ஒரு கிறிஸ்தவ பாதிரியாராக இருந்து முருகன் ஆலயம் அமைப்பதற்கு இவர் முழுக்க முழுக்க
பாடுபட்டார், அது அமைத்தார் என்று விடயம் அவர்கள் மூலம் தெரிந்து கொண்டோம். இந்த நான் குறிப்பிடுகின்ற இவர்களுடைய விடயங்கள் எல்லாம் அத்தனையும் நாங்கள் வெளியிடுகின்ற சிறப்பு மலரிலே இடம்பெறுகின்றது. இவர்கள் தந்த கட்டுரைகளும் இவர்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக உண்மையிலேயே இலக்கிய வட்டத்தை பொறுத்தவரையிலே இங்கே பிரான்சிலே உள்ளவர்கள் அனைவரையும் நான் தொடர்பு கொண்டேன். அவர் அனைவரும் கலந்து கொள்வதாக இருக்கின்றார்கள். இவர் சம்பந்தமான ஆக்கங்களும் தந்து உதவினார்கள். மேலும் இந்த நிகழ்வில் தங்கள் இந்த நாட்டுக்கூத்து என்பது தமிழருடைய மரபு நாடகம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த கலைகளையும் இந்த இடத்தில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். தமிழ் அறிஞர்களாக இருந்த பிறமொழி ஆளர்கள், அதாவது ஐரோப்பியர்களிலே பல பேர் தமிழ் பண்டிதர்களாகவும் தமிழுக்கு நிறையவே தொண்டு செய்தவர்களாகவும் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் சம்பந்தமான விடயம்தான் இந்த நாடகமாக நாட்டுக்குத்தாக இடம்பெற இருக்கின்றது என்பதையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது அனைவரும் அதை கலந்து கொண்டு அதை நேரில் கண்டுகளிக்க வேண்டும். ஒரு முழுக்க முழுக்க ஒரு தமிழ் சம்பந்தமான நிகழ்வாகவே இந்த நிகழ்வு இடம்பெறும். உலக தமிழர்கள் ஒன்றிணைந்து நடாத்தும் உலக தமிழ் தந்தை சேவியர் எஸ் தனிநாயகம் அடிகளாரின் நூற்றாண்டு விழா 2012 அழைப்பிதழ் நீங்கள் பொதுவாகவே எல்லோருக்கும் வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த அழைப்பிதழை ஏற்று எங்களுடைய புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும். ஏனென்றால் சாதாரண விழாக்களில் இருந்து இந்த விழா என்பது முழுக்க முழுக்க வித்தியாசப்படுகின்றது. ஒரு தமிழ் தந்தைக்கு எடுக்கப்படுகின்ற விழா. அந்த தமிழ் தந்தை ஆற்றிய பணிகள் பற்றி நீங்கள் ஏற்கனவே இதில் எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இன்னும் நீங்கள் வெளியிட இருக்கின்ற அந்த சிறப்பு மலரிலே அவர் பற்றிய பல்வேறு விதமான தகவல்கள் வெளியிடப்பட இருக்கின்றன. ஆகவே இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கும் அவர் பற்றிய விவரங்களை நாங்கள் எங்களுடைய பொக்கிஷமாக எடுத்துக்கொள்வதற்கும் இந்த விழா ஒரு உந்துதலாக இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் ரவி? ஆமாம், நிச்சயமாக. ஏனென்றால் நான் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த கிட்டத்தட்ட இன்றைக்கு ஒரு 50 வயதை எட்டியவர்கள் பல பேரிடம் கூட இவர் சம்பந்தமாக கேட்ட பொழுது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இவருடைய பணிகள் தெரிந்திருக்கின்றது, எல்லோருக்கும் தெரிந்ததாக இல்லை. காரணம், இவருடைய ஆக்கங்கள் எல்லாம் உலகறிந்த அளவிலே சர்வதேச அளவிலே தமிழின் பெருமையை இவர் எடுத்து வைத்திருக்கின்றார். இன்றைக்கு அண்மையில் சென்ற வருடம் கூட வருடா வருடம் சர்வதேச பல்கலைக்கழகங்களிலே தமிழ் ஸ்டடி என்று சொல்லி ஒரு ப்ரோக்ராம் செய்கின்றார்கள். அதற்கு வித்திட்டவர் இவர். அந்த வகையில் இவருடைய ஆக்கங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் தான் கூடுதலாக இருந்திருக்கின்றது. ஆகவே வெளி நாடுகளில் உள்ள வெளி அறிஞர்கள் சர்வதேச அளவிலே இவர் பற்றி தெரிந்திருக்கின்றார்கள். ஆனால் எங்கள் மக்கள் மத்தியிலே அந்த தமிழ் சம்பந்தப்பட்ட தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் மட்டும்தான் இவருடைய பெயர் அறியக்கூடியதாக இருந்திருக்கின்றது. காரணம், இவர் 80ஆம் ஆண்டு இறந்ததன் பின் இவருடைய விடயங்கள் நினைவு கூறப்படவில்லை என்றே வேதனையுடன் குறிப்பிட வேண்டும். காரணம், இவரை அறிந்தவர்கள், உதாரணத்துக்கு இப்போ ஐக்கியராட்சியத்தில் இருக்கின்ற ஆய்வாளர் பட்டிமகரன் போன்றோர் இவர் சம்பந்தமாக நிறைவே எழுதியிருக்கின்றார்கள். அப்படி ஒரு குறிப்பிட்ட உணர்வாளர்கள் மத்தியில் மட்டும் அவர்கள் நினைவு கூர்ந்திருக்கின்றார்கள். பெரிய அளவிலே யாரும் இவரை நினைவு கூறவில்லை என்று வேதனையுடன் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது. காரணம், சென்ற வருடம் நடந்த இந்த 2009க்கு பிறகு செம்மொழி மாநாடென்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைமையிலே நடைபெற்றது. அந்த இடத்தில் கூட இவரை நினைவு கூறப்படவில்லை என்று இலங்கையைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் கவிஞர் ஒருவர், ஹுசைன் என்று சொல்லி முஸ்லீம் கவிஞர் ஒருவர் வேதனையோடு ஐலன் பத்திரிகையில் எழுதியிருந்தார், மறக்கடிக்கப்பட்ட ஈழத்து ஆய்வாளர் என்று சொல்லி. அப்போது நாங்கள் விசாரித்த பொழுதுதான் அங்கே இவர் சம்பந்தமாக மேடை அமைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த செம்மொழி மாநாட்டு குழுவினர், நான் வெளிப்படையாகவே சொல்கின்றேன், செம்மொழி மாநாட்டு குழுவினர் அனுமதிக்கவில்லை என்று. காரணம் ஏனென்று எனக்கு தெரியாது. ஆனால் இது அவர்களை குறை கூறும் நோக்கோடு நான் சொல்லவில்லை. ஆனால் வேதனையோடு குறிப்பிடுகின்றேன், ஏன் இவருடைய நினைவை அவர்கள் அந்த இடத்திலே நிச்சயமாக செம்மொழி மாநாட்டிலே இவர் நினைவு கூறப்பட்டிருக்க வேண்டியவர், அதற்கு முழுக்க முழுக்க தகுதியானவர். உலகெங்கும் நினைவு கூறப்படுகின்றது தமிழ் சம்பந்தமாக. அப்பொழுது சேவியர் எஸ் தனி நாயகம் என்றால் நீங்கள் இப்போ கூகுளில் போனீங்கன்னு சொன்னால் நிறைய தகவல்கள் அவர் சம்பந்தமாக இருக்கின்றது. அப்போ அந்த அளவுக்கு இருக்கின்ற ஒருவருக்கு தமிழர்கள் ஏன் அவரை நினைவு கூறவில்லை என்று
வேதனை என்னுள் இருந்தது. அதனால்தான் நான் இந்த விழாவை பரந்த அளவில் எல்லோரும் அறிய செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் தொடர்பு கொண்டு இந்த விழாவை நாங்கள் முன்னெடுத்தோம். எல்லோருக்கும் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் ஒரு இணையதளம் ஒன்று இவர் பெயரில் ஆரம்பித்திருக்கின்றோம். www.taninayakam.net என்று அதிலே எங்களிடம் நாங்கள் சேகரித்த தகவல்களை இப்பொழுது பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னமும் மேலதிக தகவல்கள் சேகரித்து கொண்டிருக்கின்றோம், அந்த இணையதளத்திலே சேர்ப்போம். ஆகவே விருப்பமானவர்கள் அந்த இணையதளத்தை சென்று பார்த்தால் இவருடைய அக்கங்கள் இவர் சம்பந்தமான விடயங்கள் நிறைய தெரிந்து கொள்ளலாம். அதாவது நாகநாதன் என்கின்ற இயற்பெயரை கொண்ட எங்களுடைய தமிழ் தந்தை கிறிஸ்தவ சமயத்தை தழுவிய பொழுதுதான் அவர் சேவியர் என்கின்ற பெயரை தாங்கினார் என அவருடைய விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு தமிழுக்கு சேவை செய்திருக்கின்ற அவர் தமிழாகவே வாழ்ந்திருக்கின்றார் என்பதைத்தான் அவர் பற்றிய விவரங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது அறியக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு வாழ்ந்த ஒரு பெரியவருக்கு பாரிஸ் நகரத்திலே 29ஆம் தேதி சனிக்கிழமை அன்று விழா எடுக்கப்படுகின்றது. அந்த விழாவை எம் ரவீந்திரன் என்கின்ற தமிழ் ஆர்வலர் முன்னின்று நடாத்துகிறார். அவருக்கு நாம் எல்லோரும் பக்கபலமாக நின்று அந்த விழாவிலே எல்லோரும் பங்கெடுத்து எங்கள் தமிழ் தந்தையை நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் கூறுவது என்ன ரவி? உண்மையிலேயே உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், பொதுவாக உங்களுக்கு தெரியும், ஒரு விழா ஒன்று எடுக்க முற்படும் பொழுது என்ன மாதிரியான நிலைமைகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. இதை நாங்கள் உண்மையிலேயே நான் ஆரம்பத்தில் எங்களுடைய சங்கம் வந்து இப்போ 20 வருடமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் நகரத்திலே இருக்கின்றது. எனக்கு நான் இதை சர்வ சாதாரணமாக முதலில் எண்ணினேன். அதாவது எங்களுடைய கண்ணதாசன் கலையரங்கத்தினால் இதை நாங்கள் ஒரு வருடம் நடக்கின்ற விழாவிலே நினைவு கூர்ந்து விட்டு போகலாம் என்று. அப்பொழுது எங்களுக்கு அது பெரிய சிரமமாக இருந்திருக்காது. காரணம், எங்களுடைய சங்க உறுப்பினர்கள் மட்டும் சேர்ந்து எங்கள் கிராமத்தில் வசிக்கின்றவர்களோடு இதை செய்யலாம் என்ற நோக்கத்தோடு எடுத்த பொழுதுதான் ஆச்சரியமாக எனக்கு இந்த மலேசிய பல்கலைக்கழகத்தில் அவர் தந்த விடயம், இதை உலகறியச் செய்ய வேண்டும் என்று அவருடைய கூற்றுக்கு பிறகுதான் நான் அதை பெரிய அளவிலே கொண்டு வந்த பொழுது, என்னோடு இந்த விடயத்தை நீங்கள் உங்கள் கிராமத்தில் செய்தால் நன்றாக இருக்காது, பாரிஸ் மாநகருக்குள் கொண்டு வாருங்கள், அப்பொழுது தான் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய மாதிரி வசதியாக இருக்கும் என்று என்னோடு பாலச்சந்திரன் அவர்கள், அரியன் வாத்தி அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். இதை நாங்கள் பாரிஸில் நடத்துவோம் என்று என்னோடு தோளோடு தோல் நிற்கின்றார்கள் அவர்களும். அந்த வகையில் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இதுவரைக்கும் கூடிய அளவு எல்லா வேலைகளும் ஓரளவுக்கு நிறைவேற்றி இருக்கின்றோம். சனிக்கிழமை காலை மேடை ஏறுகின்ற அளவுக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் தயார்படுத்திய நிலையில் இப்பொழுது முன்னோக்கி போய்கொண்டிருக்கின்றோம். எனக்கு என்னோடு துணை நிற்பவர்கள், என்னுடைய குடும்பத்தினரோடு, என்னுடைய நண்பர்கள், எங்கள் சங்க உறுப்பினர்கள் எல்லோரும் துணைக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் இதை நன்றாக நடத்தி முடிக்க வேண்டும் என்ற எண்ணம், ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் கூட குறைகள் ஏதும் வந்துவிடக்கூடாது என்ற பயமும் இருக்கின்றது. ஆனால் பயமே ஜெயம் என்பது தமிழ் சொல்லும் வார்த்தை. எனவே பயம் வந்தால்தான் வெற்றி பெறும். ஆகவே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம். நிச்சயமாக இதை தொடர்ந்து இவருடைய பணியை நான் வாழும் காலம் வரை உலகறிய செய்ய வேண்டும் என்பது என்னுடைய நெஞ்சத்தில் இருக்கின்ற நினைவு. நிச்சயமாக நாங்கள் இதை கொண்டு செல்வோம் என்று நம்புகின்றோம். நிச்சயமாக தங்களுடைய பணி வெற்றியடைய வேண்டும். தாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த தமிழ் விழா, 100ஆண்டு விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழமுதம் வானொலியின் சார்பிலே எங்களது நல்வாழ்த்துக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விழாவை 29ஆம் தேதி பாரிஸ் நகரத்திலே மார்க்ஸ் டோமுவா மெட்ரோ நிலையத்திற்கு அருகாமையில் அமைந்திருக்கும் தேவாலய கலை அரங்கத்தில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த விழா நடைபெறுகின்றது என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உரிய நேரத்திற்கு முன்னதாகவே மக்கள் எல்லோரும் அந்த மண்டபத்திற்கு வருகை தந்து தமிழ் தந்தையின் விழாவை நாம் எல்லோரும் சேர்ந்து சிறப்பித்துக் கொள்வோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழ் தந்தை தனிநாயகம் அடிகளார் 100ஆண்டு விழா தொடர்பான தகவல்களை வழங்கிக் கொண்டமைக்காக ரவி அவர்களே, உங்களுக்கு நாமும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி எஸ்கேராஜன், உங்களுடைய இந்த கனிவான பரிவுக்கு நன்றி.
நிச்சயமாக நீங்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றீர்கள். அந்த வகையில் சிறப்பாக நீங்களும் பங்களிப்பு செய்வீர்கள் என்று நம்புகின்றோம். அதாவது இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்த நீங்களும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள் என்று நம்புகின்றோம். என்னை அழைத்து மதிப்பளித்து உங்கள் வானொலியில் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமாக நேயர்களோடு உங்கள் நேயர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு என்னை அழைத்தமைக்கு மிகவும் மிகவும் நன்றி. நாங்கள் மேடையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராஜா, மிக்க நன்றி, வணக்கம். செந்தமிழாவில் கரைந்து ஓட சங்கீத தமிழில் இசைந்து பாட நளின நாட்டியம் மரங்கொடி ஆட 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 போய் சேரும் கடவுள் புந்து மௌனம் கல்வொழி தன்னை தொட்டு பேசும்.